ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈஸியான மெத்தடில் நல்ல சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெசிபி, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக, அதுவும் கடையில் வாங்கின மாவு வச்சு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெசிபி. இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கடையில் வாங்கினா பாக்கெட் மாவில் இருந்தாங்க, ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நெய் சேர்த்துட்டு நீங்கள் பிசையிறப்ப கையில் அதிகமாக ஒட்டி பிடிக்காது. இப்போ மாவு எடுத்த கப்பாலே 1.5 கப் அளவுக்கு தண்ணீரை நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தலைப்புலன்னு தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொதி வராமல் ஊற்றிடக்கூடாது. தண்ணி இந்த அளவுக்கு கொதித்த பிறகு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்ச உடனே கரையும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க, தேவையான அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா இது மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுலே பாதி அளவுக்கு வெந்து நல்லா உபிரியாயிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம நெய் சேர்த்ததுனால கையில் அதிகமாக ஒட்டி பிடிக்கல. பாருங்கள், அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சி அப்படியே மூடிடுங்க. இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செவந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் தேங்காவை அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். தேங்காவையும் இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமாக வச்சு வறுத்துக்கங்க, ரொம்ப செவந்துடக்கூடாது. அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரை ஆனதும் இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூடும் பொடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலக்க பார்த்தே இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம கலக்க பார்த்தே சர்க்கரை கொஞ்சம் இலகி வரும். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுடலாம், ரொம்பவும் ஆற விட்டுடக்கூடாது. லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு பூரணம் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு, நான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பூரண உருண்டையாகவே எடுத்திருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். மாவு ஒரு 6 நிமிஷம் ஊறி நல்லா சாஃப்டாக எடுத்து பாருங்கள். இப்போ மாவில் வந்து பெரிய லெமன் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்து இதை வாழையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே வாழை இருந்துன்னா எடுத்துங்க, இல்லாட்டி நீங்கள் கையிலே கூட வச்சு தட்டி எடுத்துக்கலாம். வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட நடுவில் நம்ம உருட்டி வச்ச பூரணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஓரங்கள் உள்ள மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே அழுத்தி சீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டஃபிங் வெளிவராத அளவுக்கு அழுத்தி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சீல் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி இலையில் வச்சு தட்டி எடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி கையிலே கூட நீங்கள் வச்சு அப்படியே தட்டி எடுத்து அதில் பூரணத்தை வச்சு சீல் பண்ணிக்கலாம். இது மாதிரியே மாவு எல்லாத்துலேயும் நம்ம பூரணம் வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், இல்லாட்டி சாப்பாட்டு அரிசி இருந்தால் கூட, அதை நல்லா ஒரு முறை அலசிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா போதும், நம்ம செய்ய கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ ஸ்டஃபிங் வச்ச மாவு உருண்டையை இந்த அரிசியில் போட்டு பெரட்டி எடுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா அரிசி பூரா மாவு மேலே நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இது மாதிரியே எல்லா உருண்டைகளையும் அரிசியில் போட்டு பெரட்டி எடுத்து நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் அதில் ஸ்டீமர் பிளேட்டை போட்டு இது மாதிரி வாழை இருந்ததுன்னா போட்டுங்க, இல்லாட்டி நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு இது மாதிரி வரிசலாக அடுக்கி அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழையில் நீங்கள் வேக வைக்க பார்த்து நல்லா வாழை மனத்தோடு நல்லா சாஃப்டாக சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும்.
நல்லா வெந்து இலைமணத்தோட நல்ல சுவையான சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு விநாயகருக்கு நெய் வைத்தியமாக வச்சு படைக்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டைங்க. எப்போவும் நம்ம வழக்கம் போல் செய்யறதை விட புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ ஒரு உருண்டையை கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கட் பண்ண வருது பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்குள்ள லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.